பாலியல் தொல்லைக்கு ஆட்பட்டவரை தகுதி நீக்கம் செய்யல, பல கோடி ஊழல்ல குட்கா ஊழல் அந்த ஊழல் எள ஊழல்ல சிக்கனவரை தகுதி நீக்கம் செய்யல, தன் அணியை தான் சார்ந்த கட்சியை தன் ஆட்சியை ஆதரிக்கலைங்கிறதுக்காக 18 உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யறது, இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை, இது எப்படி ஏற்கிறது? இப்ப தகுதி நீக்கம், தகுதி நீக்கம், சபாநாயகர் தகுதி நீக்கம் செஞ்சிட்டாரு, யாரு யார செஞ்சிருக்காரு? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை தகுதி நீக்கம் செய்கிறார். அதிகாரம் யாருக்கு? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, அதிகாரம் முழுக்க முழுக்க மக்களுக்கானதுங்கிறார். மக்கள் ஆட்சிங்கிறீங்க, குடி அரசுங்கிறீங்க, எங்க குடிமக்களின் அரசு, எங்க குடிகளுக்கான ஆட்சி? குடியரசு குடிமக்கள் தான் தேர்வு செஞ்சாங்க இவங்களை சட்டமன்ற உறுப்பினர்னு. அவர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மனிதர் சபையின் நாயகர் டக்குன்னு நீங்க தகுதி நீக்கங்கிறாரு. அந்த அந்த அமைப்பு தான் ஆபத்தானதுங்கிறோம், இதை இதை தகர்க்கணுங்கிறோம் நம்ம. அப்ப மக்களிடத்துல அதிகாரம் இல்லை. அருண்ஜேட்லி வந்து 1.5 லட்சம் வாக்குல தோக்கடிக்கிறாங்க மக்கள், அப்ப நீங்க எனக்கு மந்திரியா இருந்து என்னை ஆளக்கூடாதுன்னு தானே? அவர் எப்படி நீங்க நாட்டின் மிக உயர்ந்த பொறுப்புல கொண்டு நிதியமைச்சராக வச்சீங்க, அவருக்கு ராத்திரி ராத்திரியா பணம் செல்லாதுன்னு பராரி ஆக்கி விட்டாரு மக்களை. அப்ப இது எங்க மக்கள்கிட்ட எங்க அதிகாரம் இருக்கு? அப்ப அதை மாத்தணும், அதுதான் அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம். அது இல்லாத மாற்றம் மாற்றம் மாற்றம்னா என்ன மாற்றம்? அது ஏமாற்றத்தெல்லாம் போய் நிற்கும். மாற்றம் எப்போது வரும்? வாக்குக்கு பணம் கொடுப்பதை அரசியல் கட்சிகள் நிறுத்துவது, வாக்குக்கு மதிப்புமிக்க உரிமையை இந்த பணத்துக்காக விற்காத மக்கள் தயாராகுது, இதிலிருந்து தான் மாற்றம் பிறக்கும். நீங்கள் வாக்குக்கு காசு கொடுக்கறதுல தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுது. அப்போ அதனால் அது வெற்று வார்த்தையாக போயிடும், மாற்றம் என்பதே வெற்று வார்த்தையாக போயிடுது. அதுக்கு கட்சிகள் தயாராக இருக்கா? வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தலை சந்திக்க தூய உள்ளத்தோடு இந்த அரசியல் கட்சிகள் வருமா? தலைவர்கள் சமாதியெல்லாம் சத்தியம் பண்ணிட்டு வர்றவர்கள், மாலையிட்டு உறுதியேற்று வர்றவர்கள், நாங்கள் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் என்று உறுதியேற்று வருவார்களா? அங்கேருந்து தான் மாற்றம் பிறக்கும். இந்த 20 தொகுதியில் 20 தொகுதிக்கு இந்நேரம் பணத்தை ஒதுக்கி ஒரு வாக்குக்கு 10,000 ரூபா, 1 லட்சம் வாக்கு, அப்போ 1 லட்சம் வாக்கு, 100 கோடி என்று ஒதுக்கி வைக்கிற கட்சிகள் எல்லாம் இருக்குத்தானே செய்யுது. அதை விட்டுருங்க, அது அவங்களுக்கானது, அவங்க அரசியல், அவங்க வருந்துவாங்க திருந்துவாங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது, அவங்க இது பண்ணுவாங்க. ஏன்னா நான் எங்கள் நிலைப்பாடு வேறு. இங்கே வந்து எடப்பாடி ஆட்சி சரியில்லையா, எங்கள் அப்பன் சரியில்லையா, மயன் நான் பார்த்துப்பேங்கிறேன், என் சித்தப்பன் ஆட்சி சரியில்லையா, நாங்கள் அண்ணன் நாங்கள் பார்த்துக்குறோன்றோம். மராட்டியருக்கு மற்ற மான தமிழ் மண்ணில் வேலை இல்லை. நடிச்சிங்களா? இன்னும் 10 படம் நடிச்சிங்களா? முருகதாஸ் படம் நடிச்சிங்களா? லிங்கு சாமி நடிச்சிடலாம்? மறுபடியும் சங்கர் படம் நடிச்சு மணிரத் கோடி கோடியாக சம்பாரிச்சிடலாம்? நிம்மதியாக இருங்க. என் மொழி தெரியுமா? என் வரலாறு தெரியுமா? அப்போ வந்து என் வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, இது தேவையில்லாத வேலை. இங்கே திரைப்பட புகழை வச்சுக்கிட்டு இந்த ஆளுநர், நாங்கள் 1000 ஆண்டுகளாக அடிபட்டு ஆற்ற முடியாத காயங்களோடு இருக்கிற பிள்ளைகள் எப்படியாவது தம் மொழி மீட்சி, இன எழுச்சி, இந்த மண் மக்கள் வளம், பாதுகாப்பு, இப்படி பல கனவுகளோடு மீண்டலை நினைக்கிறோம். எந்திரிக்க எந்திரிக்க மேலும் மேலும் திரைப்புகளை வச்சு அமைக்க அமைக்க எங்களை வீழ்த்த நினைக்கிறத வந்து ஏற்க முடியாது. நீங்கள் வந்து கர்நாடகாவில் ஊழல் ஒழிஞ்சிருச்சா, இல்லை மகாராஷ்டிராவில் ஊழலே இல்லையா, இல்லை அங்கே மக்களெல்லாம் நல்லா வாழ்கிறாங்களா? போய் அங்கே போய் தொடங்குங்க, அங்கே போய் சேவை செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்களா, எனக்கு 2 மாநிலம் இருக்குது, ஒன்று மராட்டிய மாநிலம் இருக்குது, இன்னொன்று கர்நாடகா, அங்கே போய் செய்யுங்க. இங்கே விடுங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தமிழனில் ஒரு தலைமை இருக்க ஒருத்தனு கூட தகுதி இல்லை, நேர்மை இல்லை. வெளியிலிருந்து வர்றவனுக்கு தான் நேர்மை இருக்குது, தகுதி இருக்குது, அவரை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னா முதல்ல அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கணும், அப்புறம் தான் தெளிவான பாதையில் மக்களை வழிநடத்த முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாதி சங்கம், மத சங்கம், சாதி அமைப்பு, மத அமைப்பில் இருக்கிறவர்கள் மன்றத்தில் இருக்கக்கூடாதுன்றீங்க. அப்படின்னா நீங்களே கட்சி தொடங்கக்கூடாதுல்ல. நீங்கள் வழுத்து வைக்கிற வார்த்தையே ஆன்மீக அரசியலுங்கிறீங்க. ஆன்மீகங்கிறது மதம் சார்ந்தது. நீங்கள் தான் மாதம் ஒரு தடவை இமயமலைக்கு போயிட்டு வரீங்க, அப்போ அது மதம் சார்ந்த வழிபாடு தானே? அப்போ நீங்கள் எப்படி அதுக்குள்ளே இருக்கிறது தலைமை இருக்கிற தகுதியை பெறுவீங்க? எப்படி ஆன்மீக அரசியல் எப்படி தனியாக இருக்கா, மதம் சாராது?
இது என்ன மாதிரி தத்துவம் அது? அப்படிதான் இருப்பான். இந்த நிலம் புறையோடி போன சாதி மத அமைப்புக்குள்ள ஊறி போன நிலம், அதிலிருந்து மெதுவா மெதுவா வெளியில் எடுக்கணும் அவனை. ஒரு செடியே ஒரு வேளாண் குடிமகன் பிடுங்குறான்னா மண்ணே ஒட்டாமல் பிடுங்க முடியாது, மண்ணோட தான் வரும். எடுத்துக்கிட்டு போய் பக்கத்தில் ஒரு வாய்க்காலில் ஓடையில் அவனை உள்ளே விட்டு அப்படியே அந்த மண் கரைஞ்சி விழுகிறவரை அதை அலசி அப்புறம்தான் எடுக்கணும். அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் எங்கள் பிள்ளைகள் ஓடி வராங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதில் இருக்கிற தகுதி இல்லைன்னா முதல்ல நீங்களே ஆரம்பிக்கக்கூடாது, கட்சியே ஆரம்பிக்கக்கூடாது. அது அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன். ஏன்னா பிரபலங்கள் மீது குற்றச்சாட்டு வச்சாதான் அது பிரபலமாக முடியுது, அந்த செய்தியும் பிரபலமாகுது. அது இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு பள்ளி மாணவியை வன்புணர்ச்சிக்காலே கழுத்தறுத்து போட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் கண்டித்து அறிக்கை விட்டோம். அதை ஏன் அது செய்தி ஆகவில்லையே? அது அந்த மாதிரி புகழ்பெற்ற வெளிச்சத்தில் இருக்கிறவங்க மேலே தான் மறுபடியும் மேலும் மேலும் வெளிச்சம் பாய்ச்சப்படுதே ஒழிய இருட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மெழுவர்த்தி கூட ஏற்றி வைக்கப்படுறதில்லை. அது ஒரு துயரம் இதில் இருக்குது. தாழ்த்தப்படும் தானே, யார் தாழ்த்துறான்னு உங்களுக்கு தெரியுது. எல்லாம் வந்து ஆளுநர் கையில் இருக்குது. ஆளுநர் அதை பற்றி எந்த முடிவு எடுக்காமல் அமைதியாக கடந்து போகிறது வந்து இனி வந்து இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது. டிசம்பர் வந்தோடனே ஜனவரினா தேர்தல் பரபரப்பாயிரும், யார் யாரோட கூட்டணி அதை பற்றி பேசுவாங்களே, ஏழு பேர் விடுதலை பற்றி பேச மாட்டாங்க. அது 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 வந்து இதில் வந்து எந்த அரசு வந்தாலும் இன்றைக்கி வந்து ஏழு பேரையும் விடுதலை செய்யணும்னு சொல்கிற பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது இதற்கான எடுத்த முயற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது இது ஒரு விளையாட்டாக இருக்குது. அந்த ஏழு பேர் விடுதலை வைத்துக்கொண்டு இவங்க அந்த தேவைப்படும் போது பேசுவது, தேவையில்லாத போது வாய்மொழி கொள்வது, இப்படியே தான் ஓடிக்கொண்டிருக்குது. இது எப்போவோ விடுதலை செஞ்சுருக்கலாம், 27 ஆண்டுகளாக சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்களை செய்து தமிழக அரசின் கையிலே இருக்குது இந்த விடுதலை செய்வதுன்னு கொண்டாந்து நிறுத்தியிருக்கோம். இது கடைசியாக ஆளுநர்கிட்ட பரிந்துரைத்து ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்து ஆளுநருக்கு ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி முன்னகர்த்தி அவர் முடிவில் இருக்கு. இப்போ ஆளுநர் எந்த எல்லாரும் பேசி பார்க்குறோம், எந்த பதிலுமே சொல்லலையே. அப்போ அது யாரோட முடிவு இருக்குது? மத்தியில் ஆள்ற பாரதிய ஜனதாவின் முடிவில் இருக்குது. ஏன்னா ஆளுநர் ஒவ்வொரு அசைவையும் அவங்களை கேட்டு தான் செய்கிறார். அப்போ அவங்க தான் முடிவு எடுக்கணும்.